जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। देवत्तिन कुरल इरंडाम भागम मीमांसै कर्म मार्गम சாங்கியம் தொடர்கிறது. இப்படி புருஷன் என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுவதுதான் அத்வைத்தத்தின் லட்சியமும் ஆகும். ஆனால் அதற்கு ஆச்சாரியால் கர்மா, உபாசனை, பக்தி, அப்புறம் ஞான விசாரம் என்று வழி போட்டு கொடுத்த மாதிரி சாங்கியத்தில் இல்லை. தள்ள வேண்டியதான 24 தத்துவங்களின் விசாரம்தான் அதில் அதிகம் இருக்கிறது. இன்னொரு குறை, புருஷன் அதாவது ஆத்மா காரியமில்லாத கேவல ஞானம், பிரகிருதி காரியமுள்ள ஆனால் ஞானமில்லாத, ஜீவ சைத்தன்யமில்லாத ஜடம் என்று ஒரேடியாக பிரித்துவிட்டு இந்த ஜடம் எப்படி மற்ற தத்துவங்களாக பரிணமிக்க முடியும் என்பதற்கு சரியான காரணம் சொல்ல முடியாமல் ஜீவ சைத்தன்யமுள்ள புருஷனின் சாநித்தியத்தில் மட்டுமே இது நடக்கிறது என்று சாங்கியத்தில் சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை. காரியமே இல்லாதது புருஷன் என்று சொல்லிவிட்டு அதன் ஆதாரத்தில்தான் பிரகிருதி காரியம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டால் சாங்கியர்கள் ஒரு காந்தம் ஒரு இடத்தில் இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் ஆடி அசையவில்லையா? காந்தம் அவற்றை அசைக்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் அசைகின்றன. இப்படித்தான் புருஷன் தன் பாட்டுக்கு இருந்தாலே போதும், அதன் சைத்தன்ய விசேஷத்தால் பிரகிருதி ஆடுகிறது. புருஷனும் பிரகிருதியும் முடவனை பொட்டையன் தூக்கி கொண்டு போகிற மாதிரி சேர்ந்து காரியம் பண்ணுகின்றன. முடவனால் நடக்க முடியாது, குருடனால் பார்க்க முடியாது. அதனால் குருடன் தோள் மேல் ஏறிக்கொண்டு முடவன் வழி சொல்ல அதன்படி குருடன் நடக்கலாம். இப்படித்தான் காரியம் பண்ண முடியாத ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஆனால் ஞானமில்லாத ஜட பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ணுகிறது என்கிறார்கள். இது ஏதோ கதையாக உவமையாக நன்றாயிருக்கிறதே தவிர அத்வைதத்தில் காரியமற்ற நிர்குண பிரம்மமே காரியமுள்ள சகுண ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டு மாயாசக்தியால் பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரி தோன்றுகிறது என்று பொருத்தமாக சொல்வது போல இல்லை. அத்வைதத்துக்கும் சாங்கியத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம், சுத்த ஞானஸ்வரூபமான புருஷனை பற்றி சாங்கியம் சொன்ன போதிலும் இத்தனை ஜீவாத்மாக்களும் அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாக சொல்லாமல் அநேக புருஷர்கள் இருப்பதாகவே சொல்கிறது. இப்படி சில குளறுபடிகள் இருந்தாலும் சாங்கியம் என்பது தத்துவங்களை கணக்கெடுத்து சொல்வதில், சங்கியை என்றால் கணக்கெடுப்பு என்று அர்த்தம், ஜனசங்கியை என்று சென்சஸ் எடுப்பதை சொல்கிறோம் அல்லவா, சங்கியிலிருந்து வந்ததுதான் சாங்கியம். நமக்கு ஒரு ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது. கபில மகர்ஷி சாங்கிய மதத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கிறார். ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவர் செய்த சாங்கிய காரிகையும் சாங்கிய சூத்திரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும் இந்த சித்தாந்தத்தின் முக்கியமான நூல்களாகும். பின் குறிப்பு, சாங்கிய காரிகைக்கு கௌடபாதரும் ஆச்சாரியாளின் பரமகுருவான கௌடபாதரேதான் இவர் என்றும் அல்லர் என்றும் இரண்டு கருத்துக்கள் உண்டு. ஆச்சாரியாளின் சூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதிய வாசஸ்பதியும் எழுதிய விரிவுரைகள் சாங்கிய சாஸ்திரத்தின் முக்கியமாக கருதப்படும் வேறு இரு நூல்களாகும். பின்குறிப்பு முற்றும். கீதையில் பகவானே அநேக சாங்கிய கொள்கைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் சாங்கியம் யோகம் என்று இரண்டு மார்க்கங்கள் இருப்பதாக அவர் சொல்கிற போது சாங்கியம் என்றால் வேதாந்தமான ஞான மார்க்கம் என்றே அர்த்தம், யோகம் என்பது கர்மயோகம் ராஜயோகம் அல்ல. சாங்கியத்தில் புருஷனை பிரகிருதியில் இருந்து பிரித்து உணர வேண்டும் என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட இடத்தில் ஆரம்பித்து எந்த மாதிரி உபாயத்தினால்
என்ன சாதனைகளை பண்ணி எப்படி பிரிக்கிறது என்று பிராக்டிக்கலாக வழி சொல்லி தருவதுதான் ராஜயோக சாஸ்திரம். ஆனால் யோகத்திலே ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர ஆராதனையையும் மனோநிகிரகத்துக்கு மனம் அடங்குவதற்கு வழியாக சொல்லியிருக்கிறது. சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான் யோகம் என்று பொது பெயரில் வழங்குகிற பதாஞ்சலி மகர்ஷியின் ராஜயோகம். இப்போது யோகா யோகா என்று மேல் நாடுகளில் அதுதான் கொடிகட்டி பறக்கிறது. சாங்கியமும் யோகமும் சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்தைகளில் சேராவிட்டாலும் அவையும் நம் சாஸ்திரங்களில் முக்கியமான இரண்டாக இருப்பதாக சொன்னேன். மீமாம்சையில் ஈஸ்வர பக்தி கிடையாதென்றாலும் அது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற மதம். அதே மாதிரி வேதத்தை ஒப்புக்கொண்டும் நிரீஸ்வரவாதம் பண்ணுவதாக சாங்கியம் இருக்கிறது. பௌத்தம் அதை கண்டித்த நியாயம் மீமாம்சை என்ற இரண்டு. மீமாம்சை மாதிரியே ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும் சப்த வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற சாங்கியம் ஆகிய இந்த நாளிலிருந்தும் நம் ஆச்சாரியால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்கொண்டு கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தள்ளிவிட்டு இவை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதும் இவை எல்லாம் உண்டாக காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார். ஆச்சாரியால் பௌத்தத்தில் முடிந்த முடிவாக சொன்ன உயர்ந்த ஞான நிலை, நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் சாங்கியத்தில் சொன்ன கேவல ஞான ஸ்வரூபமான புருஷன், மாயையின் ஸ்தானத்தில் அது சொல்கிற பிரகிருதி, அதிலே சொல்லப்படும் 24 தத்துவங்கள், மீமாம்சை சொல்லும் கர்மானுஷ்டானம், நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈஸ்வரன், அது சொல்லும் பிரமாணங்கள், இவற்றை எல்லாமே ஒப்புக்கொண்டவர். ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்து கொண்டு அதையே லட்சியமாக்கிவிட்ட போது அவற்றை கண்டித்து இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். சாங்கியம் முடிவுற்றது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஸ்ரீ மகாபிரியவாச்சரம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய.